ஹாய், திஸ் இஸ் விஜய். வெல்கம் டு புல் ஸ்ட்ரீட். ஸோ இந்த வீடியோவில் வந்து ஒரு சின்ன ஸ்டாக், சின்ன ஒரு பேங்க் ஸ்டாக் பற்றி தான் பார்க்கணும். இந்த பேங்க் ஸ்டாக்கு ஒரு நியூஸ் வந்திருக்கு. இந்த நியூஸ் வந்து எப்படிப்பட்ட நியூஸ் அப்படின்னா, வந்து ஒரு இன்வெஸ்டருக்கு வந்து இது ஒரு சந்தேகமான செய்தி, ஒரு ஸ்பெகுலேட்டருக்கு வந்து இது ஒரு அப்படி சூப்பரான செய்தி. இந்த கமெண்ட்டெல்லாம் போடுவாங்கள்ல, அப்படி சமுதாயத்தை கட்டி காக்கிற மாதிரி சில கமெண்ட்டெல்லாம் ப்ரோ ப்ரோ அப்படின்லாம் போடுவாங்கள்ல, அந்த மாதிரி ஆட்களுக்கு இது ஒரு அச்சுறுத்தலான செய்தி. ஸோ இந்த ஸ்டாக் சின்ன பேங்க் ஸ்டாக், இந்த யெஸ்பேங்க் அப்படிங்கிற பேங்க் ஸ்டாக் தான். அந்த யெஸ்பேங்கை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த யெஸ்பேங்கை பற்றி இந்த வீடியோவில் பார்க்குறதுக்கு முன்னாடி, எப்போதும் சொல்கிற மாதிரி, இந்த சூப்பர் ஃபேன்ஸ் பற்றி சில வார்த்தைகள் உங்களுடைய அனுமதியோடு பேசிக்கிறேன். சூப்பர் ஃபேன்ஸுங்கிறது வந்து ஹைலி சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. இது பெருமைக்காக சொல்லலை, பாசிட்டிவ் பர்ஃபார்மன்ஸ் வந்து அப்படி தான் இருக்குது, ப்ரோவன் சக்ஸஸ் நம்மகிட்ட இருக்குது. ஸோ ஒவ்வொரு நாளும் கொடுக்கக்கூடிய டிப்ஸ் வந்து ஒன் ஆர் டூ டேஸில் வந்து சூப்பர் ப்ராஃபிட்ஸை கொடுத்துட்டே இருக்குது. இந்த பாசிட்டிவ் பர்ஃபார்மன்ஸ்லாம் வந்து இந்த எண்ட் ஆஃப் தி வீடியோஸில் இருக்குது. இந்த சூப்பர் ஃபேன்ஸ் ஆப்ஷன் அப்படிங்கிறது வந்து ஸ்டாக் ஆப்ஷனில் லோ பட்ஜெட்டில் ட்ரேடிங் பண்ணுறதுக்கான ட்ரேடிங் டிப்ஸு, என்ட்ரி அண்ட் டார்கெட் அண்ட் ரிலேட்டட் அப்டேட்டோட வாட்ஸ்அப்பில் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதுக்கான ஒர்க்கிங் கேபிட்டல் வந்து ஒரு 10K அண்ட் எபவ் இருந்தாலே போதுமானது. 2 லாட்டோ 3 லாட்டோ எடுக்க, சம்டைம்ஸ் 4 லாட்டோ எடுக்கிற அளவுக்கான லோ பட்ஜெட் ட்ரேடிங் டிப்ஸ் தான் வந்து பெனி லெவலில் அப்படி வந்துட்டு இருக்கும். ஸோ இது வந்து ஹைலி சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. இதுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் 7999 பெர் மந்த், 7999 பெர் மந்த். ஸோ இதை உடனே ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த செப்டம்பர் மாத சீரீஸு நாளையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது, ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த ஈக்விட்டியில் வந்து நல்ல ஒர்க்கிங் கேபிட்டல் இருக்குது. அந்த ரிஸ்கெல்லாம் எடுக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக, சேஃப் ட்ரேடிங் பண்ணுறதுக்காக, ஹைலி ஸ்பெகுலேட்டிவ் மூவிங் ஸ்கிரிப்ட்ஸு அண்ட் தென் ஆப்பரேட்டட் கால்ஸ் அண்ட் ஈக்விட்டி, இது ரெண்டும் ஈக்விட்டி செக்மெண்ட்டில் வரும். ஸோ இதை வந்து பொசிஷனலாக வந்து எடுத்து ட்ரேட் பண்ணுறது, ஃபியூ டேஸ் ஹோல்டிங்கோ இல்லை ஃபியூ வீக்ஸ் ஹோல்டிங்கோ, ரேர்லி ஆஃப் ரேர் ஃபியூ மந்த்ஸ் ஹோல்டிங்கோ எடுத்துருந்து பெரிய ப்ராஃபிட் பார்க்குற மாதிரி ட்ரேடிங் டிப்ஸ் வந்து இதில் வரும், ஈக்விட்டி செக்மெண்ட்டில். இதுக்கான சப்ஸ்கிரிப்ஷனும் 7999 பெர் மந்த். தென் இப்போ வந்து பெருசாக ஒன்றும் சம்பாதிக்க முடியாமல் அப்படி இழுபறியாக போயிட்டுருக்கு, ஆனால் ஒன்றும் சேமிக்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக, எதிர்காலத்தில் பெருசாக சொத்து மாதிரி சேர்த்து வைக்கிறதுக்காக சின்ன சின்ன ஈக்விட்டி ஸ்டாக்ஸ் வந்து 5 பைசாலேருந்து, ஆமாங்க, 5 பைசாலேருந்து 20 ரூபா வரைக்கும், சில சமயத்தில் நல்ல ஸ்டாக் அப்படின்னு 30 ரூபா வரைக்கும் ரெக்கமெண்டேஷன்ஸ் அவ்வப்போ வந்துட்டுருக்கும். இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ட்ரேடிங்கே பண்ண வேண்டியதில்லை, வாங்கி போட்டு வேலை வெட்டியை பார்த்துட்டே இருக்கலாம். சில பல வருடங்களுக்கு முன்னாடி பெருசாக போகக்கூடிய ஸ்டாக்ஸ் இது. ஸோ இது வந்து சூப்பர் ஃபேன்ஸ் பென்னி அப்படிங்கிறது. இந்த சூப்பர் ஃபேன்ஸ் பென்னி அப்படிங்கிற குரூப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கான மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷனும் 7999 பெர் மந்த். ஸோ இந்த சப்ஸ்கிரிப்ஷன் எல்லாத்தையுமே நீங்கள் இந்த ஜிபே, அதாவது கூகுள் பே வழியாகவோ, ஃபோன்பே வழியாகவோ, அல்லது அமேசான் பே வழியாகவோ, அல்லது பேடிஎம் வழியாகவோ புல்ஸ்ட்ரீட்டோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ரெமிட் பண்ணி உடனடியாக ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த வாட்ஸ்அப் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ இந்த புல்ஸ்ட்ரீட்டை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு புல்ஸ்ட்ரீட் தான், ஒரே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் தான், ஒரே ஒரு விஜய் தான். ஸோ எதுவும் ஃபேக் பீப்புள்கிட்ட ஏமாந்து போயிடாதுங்க. இந்த டெலிகிராமில் நிறைய ஃபேக் பீப்புள் வந்து தே ரிஃப்ளெக்டிங் அவர் நேம். ஸோ அது மாதிரி மாட்டிக்காதீங்க. ஸோ அந்த சூப்பர் ஃபேன்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சூப்பர் ஃபேன்ஸ் ஹைலி சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. வாங்க இந்த வீடியோவில் போய் அந்த யெஸ்பேங்க் ஸ்டாக்கை பற்றி பார்க்கலாம். பெருசாக ஒன்றும் இல்லை, இந்த ராணா இருக்கார்ல, ராணா டக்பதி இல்லை, ராணா கபூர், அந்த யெஸ்பேங்கோட சிஇஓ ராணா கபூர் மீதான குற்றச்சாட்டு பெருசாக இருந்தது. இப்போ வரைக்கும் அவர் வந்து கஸ்டடியில் தான் இருக்கார். ஸோ அவருடைய ஷேர்ஸு, அவர் இன்வெஸ்ட் பண்ண மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, அவருடைய பேங்க் அக்கௌண்ட் எல்லாமே வந்து போன வருஷம் அந்த மார்ச் 2020 சமயத்தில் வந்து செபி வந்து ஃப்ரீஸ் பண்ணிடுச்சு. இப்போ அந்த ஃப்ரீஸ் பண்ணதை வந்து டீஃப்ரீஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணி விட்டாங்க. அப்போ என்ன அர்த்தம், அவர் மேலே குற்றச்சாட்டு வந்து இல்லைன்னு போகிறதா, இல்லை வெளியே வந்துடுவார் நினைக்கிறதா, இதே வந்து ஒரு பெரிய ஒரு இண்டிகேஷன் யாருக்கு, ஸ்பெகுலேட்டர்ஸ்க்கு வந்து அந்த யெஸ்பேங்க் ஸ்டாக்கை உருட்டிக்கிட்டே போகிறதுக்கான ஒரு சரியான சிக்னல் இது. ஸோ இந்த இதை பேஸ் பண்ணி கொஞ்சம் ஆட்டம் வந்து இருக்கும் அந்த யெஸ்பேங்கில். அதுக்கப்புறம் வந்து இந்த செபி வந்து இவருக்கு 1 கோடி ரூபாய் ஃபைன் வேறு போட்டிருந்தாங்க போன வருஷம். ஸோ எதுக்காக அப்படின்னா, வந்து மார்க்கன் கிரெடிட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்து இந்த யெஸ்பேங்கில் வந்து ஒன் ஆஃப் தி ப்ரமோட்டராக வந்து வந்ததை டிஸ்க்ளோஸ் பண்ணலை, இன்ஃபார்ம் பண்ணலை, செபிக்கே வந்து இன்ஃபார்ம் பண்ணலை. ஸோ அந்த மாதிரி அந்த அத்தாரிட்டிஸ்க்கு வந்து நாட் ஒன்லி செபி, அத்தாரிட்டிஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணலை அப்படிங்கிற குற்றச்சாட்டு, அதுக்காக வந்து இந்த ஃபைன் வந்து போட்டிருந்தாங்க. இப்போ இந்த மாதிரியெல்லாம் வந்து இவர் வந்து கொஞ்சம் வந்து வெளிச்சம் கிடைக்குது, இந்த ஸ்டாக்ஸு ஷேர்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டாங்களே, அப்போ இவர் யெஸ்பேங்க் ஷேர் வச்சுருப்பார்ல, அந்த யெஸ்பேங்க் ஷேர் இவர் என்ன செய்வார், விற்பாரா, ஏதாவது செய்வாரா, இல்லை அடிஷ்னலாக இவர் அக்யூமுலேட் பண்ணுவாரா, அல்லது இவருடைய
வெல் விஷர்ஸ் ஏதாவது பண்ணுவாங்களா? இவரோட வெல் விஷர்ஸ் எதுவும் பண்ணலைன்னா கூட மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய அந்த ஸ்பெக்குலேட்டிவ் டாக்ஸ் சொல்லுவாங்கள்ல, ஸோ அவங்க ஆப்ரேட் பண்ணக்கூடிய பீப்புள், ஸோ அந்த ஷேடோ பீப்புள் அவங்கெல்லாம் ஏதாவது பண்ணுவாங்களா அப்படின்னு பார்த்தா நிச்சயமாக ஏதாவது பண்ணுவாங்க. ரீசெண்டாக க்ளோஸ் ஆன இந்த யெஸ்பேங்க் ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து 10 ரூபா 95 பைசா, அப்ராக்சிமேட்டாக 10 ரூபான்னு வச்சுக்கோமே, 10 ரூபாய்க்கு ஒரு ஸ்டாக் கிடைக்குது. இந்த 10 ரூபாய்க்கு கிடைக்கக்கூடிய அந்த யெஸ்பேங்க் ஸ்டாக் வந்து எவ்வளோ தூரம் மேலே போகலாம், இதெல்லாம் இந்த நியூஸை வச்சு நியூஸை வந்து ஸ்பெகுலேட் பண்ணினாங்கன்னா எவ்வளோ தூரம் மேலே போகலாம் அப்படின்னா, இது கிட்டத்தட்ட வந்து ஒரு 15 ரூபா 55 பைசா வரைக்கும் போகலாம் அப்படிங்கிறது என்னுடைய ப்ரெடிக்ஷன் அண்ட் அனாலிசிஸ். ஸோ ஒருவேளை வந்து இம்மிடியட் அப்சைடு எது வரைக்கும் போகலான்னு கேட்டால் ஒரு 12 ரூபா 50 பைசா வரைக்கும் போகலாம். உடனே திம்மு 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 திம்முன்னு போய் வாங்கி குவிச்சிட வேண்டாம், டிஸ்க்ளைமர் அப்பில் இது வந்து என்னுடைய பர்சனல் பாயிண்டிங், இது ஸ்டாக் ரெக்கமெண்டேஷனை நான் கொடுக்கல. ரெண்டாவது, ஒருவேளை நெகட்டிவ் சைடில் தான் இது போகுது, இன்னும் செட்பேக்ஸ் இருக்குது, இது அடிஷ்னல் இருக்கிறாங்க இந்த பேங்க் ஸ்டாக்கை, அல்லது யாரோ அக்யூமுலேட் பண்ண விரும்புறதுக்காக இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸை கீழே குறைச்சி கொண்டு வந்து வாங்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, அடுத்ததாக வந்து 8 ரூபா 35 பைசா வரைக்கும் வரும். ஒருவேளை அந்த எல்விபிக்கு நடந்த மாதிரியான ஒரு கதை இதுக்கு நடந்தது அப்படின்னா, ஒருவேளை இந்த ஸ்டாக் வந்து இப்போவே இந்த எஸ்பியோட ஆதரவில் நடந்துகிட்ருக்கு, இந்த ஸ்டாக் வந்து ஒரு மெர்ஜரில் போகுது, அப்படி மெர்ஜரில் போகும்போது அந்த டெபாசிட் ஹோல்டர்ஸ்க்கெலாம் வந்து ஒன்றும் பாதிப்பு கிடையாது, ஆனால் ஸ்டாக் ஹோல்டர்ஸ் ஷேர் வச்சுருக்கவங்களுக்குலாம் வந்து 0 அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு முடிவை எடுப்பாங்கள்ல, அப்படி சூப்பரான முடிவை எடுத்தாங்க அப்படின்னா இந்த யெஸ்பேங்க் ஸ்டாக் வந்து கம்ப்ளீட் அப்சல்யூட் 0 ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, அப்படியே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ என்ன புரியுது அப்படின்னா, இந்த மாதிரியான ஒரு நியூஸ் பேஸ்டு ஸ்பெகுலேட்டிவ் ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து இந்த கையில் வாங்கி இந்த கையில் கொடுத்துடணும், அதாவது வாங்கினா உடனடியாக வந்து ப்ராஃபிட்டை புக் பண்ணி வெளியே வந்துடணும், அப்படியே வச்சுட்டு வந்து ஒரு முட்டாள் கோழி மாதிரி அடகாத்துட்டே இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஸ்டாக்கெல்லாம் எப்போ ஒரு பேட் நியூஸ் வருதோ அப்போவே வந்து அதை ரோல் பண்ணிகிட்டே இருக்கணும், ரோல் பண்ணிகிட்டே இருந்தோம்னா ப்ராஃபிட் லெவல் வந்து அதிகமாக இருக்கும், அல்லது வாங்கி வச்சிருப்பேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா சில சமயத்தில் வந்து மேலேயும் போகும், சில சமயத்தில் ஏமாற்றத்தையும் கொண்டு வந்து கொடுத்துரும். ஸோ இந்த யெஸ்பேங்க் ஸ்டாக் அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக வாட்ச் பண்ண வேண்டிய ஒரு ஸ்டாக். ஸோ இதில் வந்து ஒரு 20 பைசா, நானாக வந்து 5 பைசா 10 பைசாக்கு ட்ரேட் பண்ணக்கூடிய ஆள், அந்த அளவுக்கு தலைமை யோசிப்பேன். ஸோ ஒரு 50 பைசா 1 ரூபா அந்த ரேஞ்சுக்குள்ளார வந்து ரோல் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா, பை அண்ட் செல் பண்ணிகிட்டே இருந்தோம்னா யெஸ்பேங்க் வில் able to give you money in the market. இதுதான் இந்த வீடியோவோட சாராம்சம். ஸோ இந்த சூப்பர் ஃபேன்ஸ் வந்து ஹைலி சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு, செப்டம்பர் மாதத்துக்கு ரெடி ஆகிட்டோம். செப்டம்பர் மாதம் என்ன ஸ்டாக்ஸ்லாம் வந்து பிடித்தோம்னா நல்ல ப்ராஃபிட்ஸ் கிடைக்கும், எதெல்லாம் வந்து சூப்பர் ப்ராஃபிட் கிடைக்குங்கிறது ரிசர்ச் பண்ணி எடுத்து ரெடியாக வச்சுருக்கிறோம், இப்போ டிஸ்க்ளோஸ் பண்ண முடியாது. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சூப்பர் ஃபேன்ஸ் ஆப்ஷனில் வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ராஃபிட் லெவலை ரைஸ் பண்ணிக்க முடியும், இது ஒன்று. ரெண்டாவது, சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு HNI இன்வெஸ்டராக இருந்தால், அல்லது ஒரு பிக் ட்ரேடராக இருந்தால், அல்லது ஃபியூ லேக்ஸ் அல்லது எபோவ் 50K அண்ட் ஃபியூ லேக்ஸ் நீங்கள் ஒர்க்கிங் கேபிட்டல் வச்சுருந்தா, ரிஸ்க்கின் தன்மையை புரிஞ்சிக்கக்கூடிய மெச்சூர்டு பர்சனாக இருந்தால், கவனிங்க மெச்சூர்டு பர்சனாக இருந்தால், இந்த புல்ஸ்ட்ரீட் கேஷின் ஆன்லைன் ட்ரேடிங் டிப்ஸ் மேகசினுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெரிய ப்ராஃபிட்டை பார்க்குறதுக்கான முயற்சியை மேற்கொள்ளலாம். ஏன் அப்படின்னா, அந்த புல்ஸ்ட்ரீட் கேஷின் ஆன்லைன் ட்ரேடிங் டிப்ஸ் மேகசின் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பிக் ட்ரேடர்ஸ் அண்ட் HNIக்காக வந்து இருக்குது. அதில் வந்து ட்ரேடிங் டிப்ஸ் வந்து டபுள் மணி ட்ரேடிங் டிப்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படி டபுள் ஆகணும், ட்ரிபிள் மணி ட்ரேடிங் டிப்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படியே ட்ரிபிள் ஆகணும், அண்ட் ஜாக்பாட் ட்ரேடிங் டிப்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படியே பல மடங்கு ஆகணும். ரீசெண்டாக கொடுத்த பஜாஜ் ஃபின்சர் 16,500 கால் ஆப்ஷன் வந்து 24 மடங்காக இன்வெஸ்ட்மெண்ட்டை பெருக்கி கொடுத்தது. அந்த மாதிரி ட்ரேடிங் டிப்ஸ் 1 or 2 வந்து 1 month வரும். ஸோ இந்த மாதம் வந்து ஆகஸ்ட் மாதம் 21 சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடிங் டிப்ஸை புல்ஸ்ட்ரீட் கேஷின் ஆன்லைன் ட்ரேடிங் டிப்ஸ் மேகசின் கொடுத்து முடித்து சப்ஸ்கிரைபரை ஹாப்பியாக வச்சுருக்கோம். ஸோ அது வேணும் அப்படின்னா நீங்கள் அதை ஜாயின் பண்ணிக்கோங்க, அதோடைய சப்ஸ்கிரிப்ஷன் அப்படி தான் இருக்கும், என்ன ரிட்டர்ன் அப்படி இருக்கும். ஸோ தொடர்ந்து புல்ஸ்ட்ரீட் சேனலை பார்த்துட்டே வாங்க, உங்களுக்கான இன்ட்ரெஸ்டிங் அப்டேட் நான் கொடுத்துட்ருக்கேன். தேங்க்யூ வெரி மச். நான் உங்களுடைய விஜய்.